யூகேல ஸ்டூடெண்டா உள்ள வந்த பிறகு கேஷினான்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே அதிகமாவே சம்பாதிக்கலாம். ஏன்னா 20 இயர்ஸ் தானே இவங்க கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து 20 இயர்ஸ் தான் லீகலா வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ கேஷினான்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தானே, அதை நம்ம ஒர்க் பண்ணா காசு நமக்கு நிறையவே வரும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா வந்து அந்த தாட் இருக்கும். அதே மாதிரி இங்க நிறைய பேர் அதையும் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அது ஈஸி கிடையாது. கேஷினான் ஒர்க்ஸ்ல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஹே காய்ஸ், திஸ் இஸ் பார்த்தி ரெட்டி. யூகேக்கு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வந்தாலும் சரி இல்லை டிபெண்ட்டாக உள்ளே வந்தாலும் சரி, மேஜராக நம்ம யோசிக்கிற ஒரு ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா பார்ட் டைம் ஜாப். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி யோசிப்பாங்க, அண்ட் டிபெண்டன்ஸ் வந்து ஃபுல் டைம் ஜாப் பற்றி யோசிப்பாங்க. பட் இது ரெண்டுத்துக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் தான் டேக்ஸ். ஸோ யூகேல வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். டிபெண்ட்டாக இருந்தாலுமே அதே ரூல்ஸ் தான் உங்களுக்கு. பட் டிபெண்ட் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ டேக்ஸ் வந்து அதிகமாக போகிற மாதிரியே இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம வந்து இப்போ இந்தியாவில் டாக்ஸ் பே பண்ணுறதுக்கும் இந்த ஊரில் டாக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஊரில் நம்ம டாக்ஸ் பே பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டாக்ஸபிள் அமௌண்ட்டை வந்து இந்தியன் அமௌண்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது எப்பா என்னடா இவ்வளோ டாக்ஸ் நான் பே பண்ணுறேன், இந்தியாவில் நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் இந்த ஊரில் டாக்ஸ்ன்றது மேண்டட்ரி, டாக்ஸ்ன்றது ரொம்ப நல்லதும் கூட இந்த ஊரில். ஸோ டாக்ஸோட பெனிஃபிட்ஸை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம கேஷினான் பற்றி பேசலாம். எல்லாருமே வந்து முதல்ல உள்ளே வரும்போது நமக்கு குறிப்பிட்ட ஹவர்ஸ் இந்த 20 ஹவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த 20 ஹவர்ஸ் வந்து பெர் வீக்குன்றது நமக்கு செட் ஆகாது. மாஸ்டர்ஸ் டிகிரியில் வரீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 2 டேஸ் தான் மோஸ்ட்டாக எல்லா காலேஜுமே இருக்கும். ஸோ மீதி இருக்க 5 நாள் சும்மா இருக்கேன், 5 நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறேன், அந்த பார்ட் டைம் ஜாப் கூட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கேஷினான்டும் பார்க்குறேன். கேஷினான் பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு நிறைய காசு வரும். ஏன்னா வெறும் இந்த 20 ஹவர்ஸில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காசு கம்மியாக தான் வரும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து சும்மா நேஷனல் வேஜஸ் அமௌண்ட்லேயே நம்ம 20 ஹவர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணால் கூட மாதத்துக்கு வெறும் 80,000 பவுண்ட்ஸ் வரும். அதாவது 80,000 இந்தியன் ருபீஸ் வரும். அதாவது நம்ம யூகே பவுண்ட்ஸில் வந்து 800 பவுண்ட்ஸ் வரும் நமக்கு. ஸோ அந்த 800 வந்து சுத்தமாக பார்த்தது. ஏன்னா இப்போ யூகேல வந்து நிறைய விஷயம் எல்லாமே வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு. வீடோட அக்கமடேஷன்லேருந்து நீங்கள் உங்களோட க்ரோசரிஸ்லேருந்து எல்லாமே காஸ்ட்லி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த 800 வந்து சுத்தமாக உங்களுக்கு பத்தாது. இன்னும் மாறாமல் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ராவலில் தான் இன்னும் வந்து அடி வாங்கலை யாருக்குமே. ட்ராவலுக்கு வந்து பஸ்ஸுக்குலாம் அதே ரேட்டு தான் போட்டிருக்காங்க, அண்ட் ட்ரெயினுக்குலாம் வந்து அதே ரேட்டு தான் இருக்குது இன்னமும். ஸோ அதில் தான் இன்னும் வந்து யாருக்குமே வந்து காசு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலை. பட் மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 800 பவுண்ட்ஸ் பத்தாது. கண்டிப்பாக கேஷினான் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம ஊரில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. கேஷினான் நான் போயிட்டுருக்கேன் ப்ரோ, நான் வந்து இங்கே என்ஐ பேமெண்ட்டுக்கு வந்து இந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், அண்ட் கேஷினானுக்கு நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ மந்த்லி வந்து நான் ஒரு 2,000 பவுண்ட்ஸ் சம்பாதிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான். மந்த்லி நீங்கள் 2,000 என்ன 2,500 கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் கேஷினானில். பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் எந்த வேலை பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. கேஷினான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூரா வந்து இல்லீகல்னு சொல்ல மாட்டாங்க, கேஷினான்லேயே வந்து லீகலும் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்குமே வந்து அவங்களோட சேலரியை வந்து அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ணுறாங்க. சில எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக பேரோல்லாம் ஜென்ரேட் பண்ணி அவங்களோட சேலரியை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கேஷாக கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா அது லீகல். ஏன் அப்படின்னா அவங்க கேஷாக கையில் கொடுத்தாலும் அவங்க பேரோல் உங்களுக்காக ரன் பண்ணுவாங்க, உங்களுக்கு பே ஸ்லிப் வந்து எல்லாமே கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கே அது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது அது லீகல். பட் எதுவுமே ரன் பண்ணாமல் பேரோல்லேருந்து எதுவுமே ரன் பண்ணாமல் ஜஸ்ட் நீ வேலை செய்ப்பா உனக்கு நாங்கள் வந்து கையில் காசை கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னால் அது பியூரா இல்லீகல். நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, அண்ட் அந்த எம்ப்ளாயர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பிரச்சனை. எம்ப்ளாயருக்கு வந்து மேசிவான ஒரு பெனால்ட்டி கொடுப்பாங்க, நியர்லி 10,000 பவுண்ட்ஸ் கிட்ட வரும். நம்ம ஊர் காசுக்கு 10 லட்ச ரூபா கிட்ட பெனால்ட்டி மட்டுமே கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைனுன்ற ஒரு பட்சம் இருந்தாலும் இன்னொரு சைடில் திரும்ப நம்ம இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக வந்து நிறைய பேர் வந்து கேஷினான் ஒர்க்கை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் கூடமே வந்து என்னோட பழைய வீடியோஸ்லாம் பேசியிருப்பேன், கேஷினான்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. ஏர்ன் பண்ணலாம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விஷயத்த பார்க்கணும், எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓகே, கேஷினானில் வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியும் நீங்களே சொல்லிடுறீங்க, அப்போ அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷினான் ஒர்க்ஸ் வந்து முதல்ல எங்கெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க நான் சொல்கிறேன். ஆஃப் லைசன்ஸு, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே வந்து நார்மலாக இருக்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன், அப்புறம் இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரிலாம் இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஹேண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நேஷனல் வேஜஸே வந்து 950 தான் இருக்கும் பெர் ஹவருக்கு, பட் வந்து ஹோட்டல்ஸில் வந்து ஒரு 8 பவுண்ட் 9 பவுண்ட்ஸ் கிட்ட கேஷினான் மட்டுமே எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த மாதிரி பெர் ஹவருக்கு. பட் வந்து இந்த ஆஃப் லைசன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் நீங்கள் வந்து போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா கேஷினான்டுமே அவங்க உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களோட என்ஐ பேமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ என்ஐ பேமெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 950 இருக்குது பெர் ஹவருக்கு. ஸோ 20 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா
20 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு ஹவருக்கு 9.15 சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ஹவர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சேலரி மேக்ஸிமம் அதாவது மினிமம் வந்து 5 pound, 4 pound அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா 5 pound, 4 poundலாம் கேஷ் இன் ஹேண்டில் வந்து ஒரு ஹவருக்கு வாங்கிட்டு இருக்க ஆளுங்க இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்குற எம்ப்ளாயிஸுமே நிறைய பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் 8 pound வரைக்கும் வாங்குறாங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே, பட் அது ரொம்ப ரேர் கேஸ். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6 pound இல்லை 6.5 pound வந்து ஒரு ஹவர் கொடுப்பாங்க கேஷ் இன் ஹேண்டில். பட் அந்த இடத்துல அவங்க கொடுக்குற 6.5 pound வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் உங்ககிட்ட வந்து பயங்கரமாக வேலை வாங்குவாங்க. அதாவது ஒரு மாதிரி நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, மாடு மாதிரி நடத்துவாங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அவங்க கூப்பிட்ற டைமுக்கு நீங்கள் போய் தான் ஆகணும், இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. உங்களால் வந்து எதுவுமே உங்களால் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ஐ பேமெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ணுவீங்க. லீகலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும், அவங்க எதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எனக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு சம்பளம் கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து கேஷ் இன் ஹேண்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது இல்லீகல் தான் இல்லையா. ஸோ உங்களாலேயும் வெளியே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீங்களும் தான் மாட்டுவீங்க, அண்ட் எம்ப்ளாயரும் மாட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஆனால் கேஷ் இன் ஹேண்டுக்கும் கேஷ் இன் ஹேண்ட் ப்ளஸ் என்ன ரெண்டுத்துக்குமே சேர்த்து நீங்கள் வந்து ஒரே இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டைமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை வரும்போது உங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல இன்கேஸ் நீங்கள் பிரச்சனை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா கூட என்ஐ சேலரி ஆக்சுவலாக உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு கணக்கு அமைச்சிட்டு இருக்காங்க, அது வந்துடும். ஆனால் நீங்கள் பார்த்த கேஷ் இன் ஹேண்ட் ஒர்க் உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், நம்மளால சொல்ல முடியாது. வரும் ஆனால் வராமலும் போகும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயமும் வந்து நம்ம யோசிச்சாகணும். ஸோ நம்ம கேஷ் இன் ஹேண்ட் வந்து ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயரை ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்றதை பார்க்கணும். எம்ப்ளாயர் வந்து கரெக்டான ஒரு எம்ப்ளாயரா, அவங்க வந்து நம்மளை ஏமாத்தாமல் காசு கொடுக்குறாங்களா, அதாவது எந்த ஒரு எம்ப்ளாயராக இருந்தாலும் உங்ககிட்ட ஜாலியாக இருக்காங்க, நல்லா பாசிட்டிவாக இருக்காங்க, பாசிட்டிவ் மைண்டாக இருக்காங்க, உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் சில எம்ப்ளாயர்ஸ் இங்கே நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, உங்களை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்டாக பேசுவாங்க. நாய் மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, வெயிட்ஸ் அந்த அளவுக்கு தூக்க விடுவாங்க. ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது, இதில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணணும், அதுதான் ஒரு மேஜர் விஷயம். லீவு நீங்கள் உங்களுக்குன்னு லீவு கேட்டாலும் உங்களுக்கு லீவ் தரமாட்டாங்க. ஏன்னா லைக் நம்ம குடும்பம் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி. ஸோ அவங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட் அவங்கள்ட்ட தான் இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நீங்களாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து நான் என்ஐ பேமெண்ட் ப்ளஸ் கேஷ் இன் ஹேண்ட் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வாண்டடாக ஆஜரானீங்க அப்படின்னா அவங்களோட அடிமை மாதிரி நம்ப. ஸோ அந்த அளவுக்கு உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு இப்போ ஒரு இடத்த காமிக்கிறாங்கன்னா அந்த இடத்த வந்து காலிலே காமிப்பாங்க, ஏ இந்த இடத்துலாம் தொட அப்படின்னு சொல்லி காலிலே வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து தொடச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், காலிலே காட்டுவாங்க இந்த இடத்த தொட அப்படி தொட இப்படி தொடன்னு. அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுற ஆளுங்களாம் வந்து இன்னமும் இங்கே இருக்காங்க. எல்லாருமே நான் அப்படி சொல்லலை, பட் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற ஆளுங்களும் சில பேர் இருக்காங்க. இதெல்லாம் நானாக கண் கூட பார்த்த ஒரு விஷயம், அதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். மோஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட நான் மோஸ்ட்டாக வந்து பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, பட் கேஷ் இன் ஹேண்ட் ஒர்க்னு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். நீங்கள் உள்ளே வந்த பிறகு அதை பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து கேஷ் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது, எந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்க, அண்ட் எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த பேமெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் யோசிங்க. ஏன்னா சில பேர் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைக் என்ஐ பேமெண்ட்டை கரெக்டாக ஆன் டைமில் கொடுப்பாங்க, 1st இல்லை 5th. கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் 25th அந்த மாதிரி தரேன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து 25th வரும்போது உங்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இழுத்து அடிப்பாங்க. 6.5 அப்படின்றதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்கள் 6.5க்கு நீங்கள் வேலை பார்த்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் பார்க்குற வேலைக்கு வந்து அந்த 6.5 வந்து ஒரு மேட்ரே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க, அவ்வளோ தூரம் வேலை பார்த்து நீங்கள் அவ்வளோன்னு தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம்னா, பார்ட் டைமாக நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து லைக் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செக்டர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பார்ட் டைம்க்கே வந்து அவங்கெல்லாம் வந்து 1500 pounds அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதில் டேக்ஸ் இருக்குது, பட் டேக்ஸே போனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டே உங்கள் கையில் வரும். ஸோ கைஸ், அடுத்து நான் வந்து டேக்ஸோட பெனிஃபிட்ஸை இந்த வீடியோட லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டேக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கணக்கு தான். அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன், இந்த பர்சன் கிட்டேருந்து நம்ம கண்ட்ரிக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்துட்டுருக்கு, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து அவங்க நமக்குன்னு இந்த கண்ட்ரிக்குன்னு சொல்லி அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்படி தான் கவர்மெண்ட் யோசிக்குது, யூகே கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. ஏய் நீ வேலை செய்கிற இவ்வளோ தூரம் சம்பாதிக்கினா டேக்ஸ் கட்டுறா அப்படின்னு சொல்லி இழுத்து கேட்பாங்க. பட் இங்கே அவங்க பார்க்குற விதமே எப்படி இருக்குன்னா, ஓகே இவர் வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சாலும் அவரோட ஏர்னிங்ஸ்லேருந்து இந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி அவரோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொடுக்குறாரு, அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இது எல்லாமே எந்த இடத்துல எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் இப்போ ஒரு 1 இயரோ இல்லை 2 இயரோ நீங்கள் வந்து காலேஜ் இங்கே படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா, படித்து முடிச்சிட்ட பிறகு பிஎஸ்டபிள்யூ அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்டே எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒர்க் பர்மிட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்த பிறகு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பிஆர் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. பிஆர் அப்ளை பண்ணும்போது இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, எல்லா டைம்லனும் பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த இயர் இங்கே வந்தீங்க, அந்த இயர்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே வந்து அவங்க பார்க்குற அந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இதெல்லாம் வருதான்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட இது வந்து பூர்த்தி ஆயிடுச்சு, ஓகே இவங்ககிட்டருந்து இவ்வளோ தூரம் நமக்கு கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு, இவங்க வந்து நம்ம கண்ட்ரிக்காக அட்லீஸ்ட் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இதுக்காக வந்து நம்ம வந்து இவங்களுக்கு பிஆர் ரெசிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி அவங்க கொடுப்பாங்க. பட் இதுவே வந்து நீங்கள் வந்து கேஷ் நேனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் கேஷ் நேனில் பார்க்குறீங்க அப்படி இல்லைனா வந்து இந்த என்ஐ பேமெண்ட்லேயே வந்து 20 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸிட் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, வெறும் என்ஐலேயே வந்து நீங்கள் 20 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட பிஆர், அதாவது அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் நீங்கள் பிஆர் எடுப்பீங்க. அதாவது நீங்கள் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட் விசா முடிச்சிருவீங்க, முடிச்ச பிறகு நீங்கள் ஒர்க் பர்மிட்டே எடுக்கிறீங்கன்னா கூட அது கிடச்சிரும். அதெல்லாம் ஒர்க் பர்மிட் எடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிஆர் எடுக்கும்போது அப்போ கவுண்ட் பண்ணும்போது யோசிப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 20 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தோம் நாங்கள், ஆனால் நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்காகவே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஆர் வந்து அப்ளை பண்ணுற இடத்துல அது கண்டிப்பாக அடி வாங்கிடும். ஸோ இதுதான் வந்து டேக்ஸோட பெனிஃபிட்டு. டேக்ஸ் நீங்கள் கரெக்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ஊரோட செட்டில்மெண்ட் நீங்கள் ஆகும்போது உங்களுக்கு அது கரெக்டாக பெனிஃபிட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் கேஷ் இன் ஹேண்ட்லேயோ இல்லை வந்து என்ஐ பேமெண்ட்லேயோ வந்து நீங்கள் 20 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸிட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில் போய் முடியும். ஸோ கைஸ் இதுதான் வந்து உங்கள் எல்லார்ட்டையுமே நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், கேஷ் இன் ஹேண்டோட ஒரு ரியல் ட்ரூத் இது தான். ஸோ உங்கள் எல்லாருமே இதே மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய், டாடா.